பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான எபிசோடோட ரெண்டாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ப்ரோமோவை பொறுத்த அளவுல முதல் ப்ரோமோட தொடர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். முதல் ப்ரோமோல நம்மளோட இமான் அண்ணாச்சி அவுட் ஆயிருந்தாரு. அவர் சொன்ன காரணத்தினால நம்மளோட ராஜு, இசைவாணி, இமான் அண்ணாச்சி இவங்க மூணு பேருக்கு இடையிலையும் தர்க்கங்கள் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த அளவுல நம்மளோட இசைவாணி அவுட் ஆயிருக்காங்க. இசைவாணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கேமை கெடுக்கிறதுக்காக நம்மளோட நீரூப் வந்து ஐக்கிய ஒரு பாவையா யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல நீரூப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஐக்கிய பாவையா யூஸ் பண்ணா அபிநய் வந்து ஒன்ன பாவையா யூஸ் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல நம்மளோட அபிநய் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நீ எல்லாத்தையும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒன்னு நீரூபை பொறுத்த அளவுல சும்மா சும்மா ஒருத்தர் பேசினதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காத, ஒரே ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அபிநய் கோவம் வருது. இப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ண, ஜாலரா தட்டுறனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல நீரூப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப உங்ககிட்ட பேசவே இல்லை, நான் இசைவாணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்காக பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அபிநய பொறுத்த அளவுல, நீ இசைவாணிட்ட பேசினா பரவாயில்ல, என்ன பத்தி எதுக்கு பேசுற அப்படின்னு கேக்குறாரு. உடனே நீரூபும், உன்ன பத்தி நான் எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப யார ஜாலரா தட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே நீரூபும் கோவமா, ஆமா உன்னதான் சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன, நீ ஜாலரா தட்டிக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போற மாதிரி இந்த ப்ரோமோ காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நமக்கு நீரூப் மேலதான் கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் இருந்தாலும் அபிநய் வந்து நீரூபோட அனுபவம் உள்ள ஆளு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீரூப் வந்து ரொம்பவே தரக்குறைவான வார்த்தைகள் தான் அபிநய் கிட்டையும் யூஸ் பண்றாரு. நேதைகன எபிசோட்ல பாத்திருந்தோம், நீரூபை பொறுத்த அளவுல விளையாட்டு அப்படின்னா ரொம்பவே கீழ்த்தரமா இறங்கி விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம முதல் முதல்ல டாஸ்க தனிப்பட்ட முறையில விளையாடணும், கூட்டு சேர்ந்து விளையாடுறாங்க, இது விளையாட்டோட சுவாரஸ்யத்தை குறைக்குது அப்படிங்கிற மாதிரி கமல் சார்ட்ட கம்ப்ளைண்ட் சொன்னதே இவர் தான். ஆனா இந்த டாஸ்க பொறுத்த அளவுல ஐக்கியூ கூட கூட்டு சேர்ந்துகிட்டு இவர் பண்ற ரகல வேற லெவல் இருக்கு.